ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் மணி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 26க்கான கரண்ட் அஃபேர்ஸ், ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ், ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸ். இந்தியாவின் முதல் திருநங்கை பல்கலைக்கழகம், கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்பாங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சிலேயே எதுலையாக ஒரு எக்ஸாமில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. முதல் திருநங்கை பல்கலைக்கழகம், முதல் முதல்னு எது ஆரம்பித்து கொண்டு வந்தாலும் அதை வந்து கேட்பாங்க கண்டிப்பாக. பார்த்துங்க, உத்தரப்பிரதேசத்தில் மாநிலம் கேட்டால் உத்தரப்பிரதேசம், டிஸ்ட்ரிக்ட் கேட்டால் குஷிநகர். குஷிநகர் என்ன தொகுதினா பாசில் நகர் தொகுதி. பாசில் நகர் தொகுதி ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் சார், பார்த்துக்குங்க இந்த கொஸ்டினை. அவங்க வந்து திருநங்கைகள்லாம் சேர்ந்து தான் வந்து இந்த பல்கலைக்கழகத்தை கட்டிட்டு வர்றாங்க, திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் திறக்கலை. பல்கலைக்கழகம் எங்கே அமைய உள்ளது அப்படின்னு கேட்பாங்க. திருநங்கைகளுக்கான பல்கலைக்கழகம் எங்கே அமைய உள்ளதுன்னா உத்தரப்பிரதேசம் குஷிநகர். குஷிநகரோட டிஸ்ட்ரிக்கு பாசில் நகரில், சரிங்களா. அதுக்கடுத்து இது முக்கியமான கொஸ்டின்னா, 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த தமிழ் வட்டெழுத்தை கொண்ட கல்வெட்டு வந்து எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க, சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. சமீபத்தில் தமிழ் வட்டெழுத்து கொண்ட கல்வெட்டு எந்த நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்கலாம், சரிங்களா. கோவில் பாளையத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஓகே, அதுக்கடுத்து கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா சொட்டு நீர் பாசனம். சொட்டு நீர் பாசனம் பயன்படுத்துவதில் தமிழ் முழுவதும் பயன்படுத்துவதற்காக உலகளாவிய விவசாய விருது வந்து தமிழ்நாடு வாங்கியிருந்திருப்பாங்க. பயன்படுத்துவதில் முதல் மாநிலம்னு கேட்டாலும் நம்ம தமிழ்நாடு தான், சரிங்களா. சொட்டு நீர் பாசனம் பயன்படுத்துவதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் மாநிலமாக திகழ்வது வந்து பார்த்திங்கன்னா, நாலு ஆப்ஷன் கொடுத்து கேட்டாங்கன்னா தமிழ்நாடு, டிஎன் தமிழ்நாடு தான் வந்து ஃபஸ்ட்டு இருக்குது. இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சொட்டு நீர் பாசனங்கள் பயன்படுத்தினதுக்காக தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா உலகளாவிய விவசாய விருது வாங்குச்சு. உலகளாவிய விவசாய விருது எதுக்காகனா அந்த சொட்டு நீர் பாசனம் வந்து பயன்படுத்தினதுக்காக தான். ஓகே, அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸும் ஃபோர்த் கரண்ட் அஃபேர்ஸும் முக்கியம். ஆக்சுவலாக வந்து டிசம்பர் 25ல் வந்து இதை திறந்து வச்சுருப்பாங்க. டிசம்பர் 25ல் என்னதுன்னா ரோடாங் சுரங்கப்பாதை. ரோடாங் சுரங்கப்பாதை எங்கேருந்து எங்கே வரைக்கும் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ஹிமாச்சல பிரதேஷ் டு லடாக் வரைக்கும், இந்த ஹிமாச்சலத்தையும் ஹிமாச்சல பிரதேஷ் டு லடாக் வரைக்கும் இணைக்கிறது தான் வந்து இந்த ரோடாங் சுரங்கப்பாதை. இப்போ எதுக்கு சார் இதை சொல்கிறீங்கன்னா, இந்த ரோடாங் சுரங்கப்பாதை டிசம்பர் 25ஆம் தேதி திறந்துருப்பாங்க. யார் திறந்து வச்சாருன்னா பிரதமர் மோடி திறந்து வச்சுருப்பாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட பணிகளை ஸ்டார்ட் பண்ணி வச்சது யாருன்னா, 2000ல் ஜூன் 3ல் வாஜ்பாய் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பார். ஓகேங்களா. இப்போ என்னென்னா இந்த ரோடாங் சுரங்கப்பாதைக்கு வாஜ்பாய் பேரை வந்து வச்சுருக்காங்க. ரோடாங் சுரங்கப்பாதைக்கு வாஜ்பாய் பேரை வச்சுருக்காங்க, ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா இதோட சிறப்பு வந்து மணாலி, அதாவது ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள மணாலி டு லே வரைக்கும் முன்னாடி 46 மணி நேரம் ட்ராவல் பண்ணுவாங்க. இப்போ இந்த சுரங்கப்பாதை போட்டது மூலயமா 46 மணி நேரம் 5 மணி நேரமாக குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து தகவல் நமக்கு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ரோடாங் சுரங்கப்பாதை எங்கேருந்து எங்கே வரைக்கும்னு கேட்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின். அதுக்கடுத்து யார் திறந்து வச்சா அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இதோட பணிகளை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி வச்சது யாருன்னு கேட்கலாம். வாஜ்பாயில் 2000ல் ஜூன் 3ல் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிட்டாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோடி வந்து டிசம்பர் 25ல் திறந்து வச்சுருக்காரு. அதுக்கு பேர் வச்சுருக்கிறதுக்கு வந்து வாஜ்பாய் பேரே வச்சுருக்காங்க. ரோடாங் சுரங்கப்பாதைக்கு பேர் வாஜ்பாய். அதுக்கடுத்து இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னா, இந்தியாவின் மிக நீண்ட தூர பயணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சிஎன்ஜி பஸ் வந்து பார்த்திங்கன்னா டெல்லியிலேருந்து விட்டுருக்காங்க. கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. சிஎன்ஜி பஸ்ஸு கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் டெல்லி டு டோராடூன் வரைக்கும் போகும். இதை வந்து பார்த்திங்கன்னா மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் இருக்கார்ல, பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அப்படிங்கிறவர் வந்து திறந்து வச்சுருப்பார். இதோட சிறப்பு என்னென்னா, ஒரு டைம் வந்து நீங்கள் சிஎன்ஜி கேஸை நிரப்புனீங்க அப்படின்னா வந்து 1000 கிலோமீட்டர் வந்து பயணம் செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. 1000 கிலோமீட்டர் வரைக்கும் பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலான்னா, நீண்ட தூர பயணத்தில் வந்து என்ன பயன்படுத்தினாங்க, பெட்ரோலா டீசலா கேஸா, என்ன சாதாரண கேஸு, கம்ப்ரஸ் நேச்சுரல் கேஸு, அதாவது அழுத்தப்பட்ட இயற்கை வாயு அப்படின்னு கேட்போம் கொடுப்பாங்க. தமிழில் கொடுத்தா அழுத்தப்பட்ட இயற்கை வாயு அப்படின்னு கொடுப்பாங்க. டெல்லி டு எங்கேருந்து எங்கே வரைக்கும்னு கேட்கலாம். டெல்லி டு டோராடூன் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சது தர்மேந்திர பிரதான். தர்மேந்திர பிரதான் யார் அப்படின்னா வந்து பெட்ரோலியத்துறை அமைச்சர் அப்படிங்கிறது தான் இதில் கொஸ்டின், சரிங்களா.
ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த இது எல்லாமே. நீங்கள் எதை படிக்கிறீங்களோ எல்லாம் திருநங்கைகளில் வந்து படிச்சுங்க. முதல் திருநங்கை பல்கலைக்கழகத்தை நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து ரோடாங் சுரங்கப்பாதை, அதுக்கடுத்து நீண்ட தூர பஸ் இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிய வேண்டியது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிய வேண்டியது. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ தேங்க்யூ.